பெண்களாக கூடி வந்து தேவ சமூகத்தில் இருப்பதும் அவரை பாடி மகிழ்வதும் வார்த்தைகளை கேட்பதும் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நேரம், சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நேரம். துக்கமாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமென். எப்போதும் மகிழ்ச்சியாய் இருந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தான் அவங்க நம்மளை மகளை விடவே மாட்டான். எப்போ ஒரு பிரச்சனையை போட்டு ஒரு கஷ்டத்தை போட்டு நம்ம மனம் கலங்க வைத்து பதற வைத்து நம்மோடு அவன் போராடி கொண்டே தான் இருப்பான். மகிழ்ச்சியாக இருப்பதை அவன் விரும்பவே இல்லை. கலக்கத்தை உண்டு பண்ணுகிறவன், கண்ணீரை உண்டு பண்ணுகிறவன், நம்முடைய பாதையில் பல இடர்களை போட்டு நம்ம சறுக்கி விழ பண்ணுகிறவன். எல்லாவற்றையும் செய்வதற்கு அவன் தந்திரசாலி, தந்திரமாக செய்து கொண்டே இருப்பான். நாமும் என்ன பண்ணுவோம், அவன் தந்திரத்துக்குள்ளே வலைக்குள்ளே விழுந்து விடுவோம், விழுந்து தத்தளிப்போம், வேதனைப்படுவோம், என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு அங்கலாய்த்து கொண்டே இருப்போம். இல்லையா, பல வேளைகளில் நீங்கள் அந்த பாதையின் வழியாக கடந்து வந்திருப்பீர்கள் இல்லையா? ஆமேன், அல்லேலூயா. எப்போதும் ஒன்று போல இருக்காதே. கண்ணீர், வேதனை, வியாதி, கஷ்டம், இதெல்லாம் வந்து நம்மை தாக்கி கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னென்னா, ஜெபிக்கிறோம். அது ஜெபிக்க வேண்டியது தான் இல்லை என்று சொல்லவில்லை, என்றாலும் முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும், ஸ்தோத்திரத்தை செலுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், துதிக்க வேண்டும் கர்த்தரை. கர்த்தர் வந்து துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் துதிக்கு யோக்கியர். அவர் துதிக்கப்படத்தக்கவர். பரலோகத்திலே தூதர்களெல்லாம் அவரை ஓயாமல் துதித்து கொண்டே இருக்கிறார்கள், போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் வேலை. பரலோகத்தில் நாம் போனாலும் அவரை துதிக்கிறது தான் நமக்கு வேலை. பாடி மகிழ்வதும் துதிப்பதும் நம்முடைய வேலையாக இருக்கும். இந்த பூமியில் இருக்கும்போதும் கர்த்தர் அவரை துதிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அவருக்கு செலுத்த வேண்டிய கனம், மகிமை, புகழ்ச்சி எல்லாம் அவருக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. துதிக்கு பாத்திரர் அவர், ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரராக இருக்கிறார். ஆகையினாலே அவர் கனத்துக்குரியவர், மகிமையானவர், போற்றப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர். அவருடைய குணாதிசயங்களை வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவன் அவரை துதிக்கும் பாக்கியத்தை நமக்கு தந்தார். துதிக்கும்படியாகத்தானே நம்மை மீட்டு கொண்டார். பாவ சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து கண்மலையில நிறுத்தி அவரை துதிக்கும் துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயிலே தந்தார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அப்படியானால் நம்மை துதிக்கும்படியாகத்தான் இந்த பாவ சேற்றிலிருந்து அவர் தூக்கி எடுத்திருக்கிறார், மீட்டு கொண்டார். ஆகையினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி உட்கார்ந்து எப்போவும் துதிச்சுட்டு இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேள்வி. எங்களுக்கு வேலை இருக்கே, நாங்கள் பள்ளிக்கூடம் போகணுமே, இங்கே வேலை செய்ய வேணுமே, சமையல் பண்ண வேணுமே, இந்த நேரங்கள்லாம் எப்படி துதிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நாவில் எப்போதும் ஸ்தோத்திரம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பழைய காலத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய பக்கத்தில் போனால் அவங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் எப்போதும் நாவில் என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு. யார் வந்தாலும் சரி போனாலும் சரி அவங்க அந்த ஸ்தோத்திரத்தை விடவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த நாட்களில் நமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு வெக்கம் இல்லையா? வேலை செய்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்தோத்திர வாயிலிருந்து சொல்கிறதுக்கு வெக்கப்படுறோம், இப்படி தானே? வேலை செய்யும்போதும், வீடை பெருக்கும்போதும், பாத்திரத்தை கழுவும் போதும் எப்போதும் நம்ம சொல்லி கொண்டிருந்தால் நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சத்துரு நம்மை அணுக முடியாது, வேறு எந்த தீமையும் வந்து நம்மை அணுக முடியாது. அப்படி வந்தாலும் கூட அது ஒன்றுமில்லாமல் கடந்து போய்விடும். ஆகையினாலே எப்போதும் கர்த்தரை துதிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். நிச்சயம் துதிக்க வேண்டும். சமையல் பண்ணும்போதும் நீங்கள் ஸ்தோத்திர பலியை செலுத்திட்டே அதை சமையலை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாங்கள் கணவர் வந்து சொல்லுவார், இன்னைக்கு சாம்பார் ரொம்ப டேஸ்டாக இருக்குது, என்ன ஒன்று அப்படின்னு கேட்பார். இப்படி தானே? அவியல் வச்சுருக்கு, இன்றைக்கி என்ன எல்லா நாளும் போகல இல்லை, இன்றைக்கி விசேஷமாக இருக்கே
அப்படின்னு வந்து சொல்லுவார். காரணம் என்னவென்றால், நம் துதியோடு செய்யும் போது நிச்சயம் இல்லாட்டிய உப்பு அள்ளி போட்டுறது, இல்லது மிளகாத்தூள் அதிகமாக போட்டுறது, டென்ஷனோட வேலை செய்கிறது, அப்படி தானே செய்கிறீங்க. அப்புறம் எண்ணெயை வச்சுட்டு கடுகை போட மறந்துடுறது, வெங்காயத்தை போட மறந்துடுறது. வெங்காயம் வெட்டி வச்சுருந்தா கூட எண்ணெய்க்குள்ளே வெங்காயத்தை போடுறதுக்கு மறந்து போயிடும். இதெல்லாம் யார் பண்ணுறது? ஆமாம், எப்படி அவன் பண்ணுற வேலை தான் என்ன. அதனால் அடுப்படியில் போகும்போதே, நான் அது முதல்ல சொல்லியிருக்கேன், கிச்சனுக்குள்ளே வேலைக்கு போகும்போதே, வேலை செய்யும் முந்தியே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவரே, இன்றைக்கி இந்த இடத்துல வேலை செய்யும்படியாக வந்திருக்கிறேன், இந்த இடத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, சத்துருக்கிரியை செய்யக்கூடாது, நான் சீக்கிரமாக வேலையை முடிச்சிடணும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ருசிகரமாய் மாற்றித்தாரும், நல்ல பாதுகாவலை தாரும், எனக்கு வேண்டிய கிருபையை தாரும், எனக்கும் நல்ல பலனை தாரும். இப்படி ஒரு சின்ன ஜெபம், உங்களுக்கு அந்த நாளைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிங்க. கத்தரோடும் கத்தர் உங்களோடு இருந்து சீக்கிரமாக இந்த வேலைகளையும் முடித்து தருவார். இந்த சமையல் அறைக்குள்ளே டென்ஷன் ஆகிறதுக்கு இடமே வரக்கூடாது. வராது என்று சொல்ல மாட்டேன், நிச்சயம் வரும். அதிக வேலை பழுகுகள் வரும்போது டென்ஷன் வரத்தான் செய்யணும். இதில் ஆண்டவருடைய உதவியை தேடுவோமானால் கத்த நமக்கு உதவி செய்வார். நல்ல சகாயர், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் அவரை அனுபவிக்க வேண்டும். அவரை நெருக்கம், பாடு, கஷ்டம், பல சூழ்நிலைகள் வரும்போது அவரை அனுபவிக்க தான் இந்த வசனங்களெல்லாம் கத்த நமக்கு தந்திருக்கிறார். கத்தரை எப்போதும் அனுபவித்து கொள்ளலாம். நீங்கள் தனிமையாக இருக்கிறீங்க, யாரும் இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் சூழ்ந்த மாதிரி இருக்குது, என்ன செய்வதுன்ட்டு தெரியல, யாரோ வந்து கதவு தட்டுறாங்க, எப்படி போய் பார்க்குறதுன்னு தெரியல, ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, என்ன செய்கிறதுன்னு தெரியல, தனிமை உணர்வு உங்களை வாட்டி கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் கூட நீங்கள் இயேசுவே, என்னோடு நீர் இருக்கிறீர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் பரலோக தூதர்களை எனக்காக அனுப்பி இருக்கிறீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு கொஞ்சம் ஸ்தோத்திரத்தை சொல்லி கொள்ளுங்கள். அப்போது ஒரு தைரியம் உங்களை வந்து ஆட்கொள்ளும், கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்பும், சந்தோஷம் உங்களை நிரப்பும், தனிமை உணர்வு நீங்கி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட இருக்கிறார். அதை அனுபவிக்க பிசாசு விடமாட்டான். அவரோடு இருக்கிறதே அவனுக்கு பிரிக்கணும், அதுதான் அவனுடைய வேலை. அதுக்காக தந்திரமா நுழைஞ்சி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை வேலையும் செய்வான். ஆகையினாலே நீங்கள் கர்த்தரை துதிப்பதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம ஏற்படுத்தி வச்சதே எதுக்காக தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு? எதுக்காக? துதிக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதிப்பதிலே குறை வைக்கவே கூடாது. பாருங்கள், சாம்பாரில் உப்பு போட மறந்துட்டாக்க அது எதுக்கும் ஆகுமா? என்ன செய்யும், வெளியே தான் கொட்டணும். அதில் உப்பு போட்டுட்டு எவ்வளோ டேஸ்ட் ஆகிறது இல்லையா? இதே மாதிரி நீங்கள் அந்த ஜபத்து அதை துதிச்சு துதிச்சு இருந்தீங்கன்னா அது உங்களோட வாழ்க்கைக்கு மிகுந்த மதுரமாக இருக்கும். அலையலூயா, அலையலூயா. இன்னும் பாருங்கள், சில நேரம் வியாதி வேதனை யார்கிட்டையும் சொல்லவே முடியலை, சரீரத்தில் பல கஷ்டம், நான் வேலையும் செய்து முடிக்கணும், என்ன செய்துன்னு தெரியுதில்லை. அப்போ கூட என்ன செய்யலாம்? துதிக்கலாம். துதிக்க துதிக்க அந்த சத்ருவுடைய போராட்டம், சரீரத்தில் இருக்கிற வேதனை நிச்சயம் நீங்கி போகும். அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி பலப்படுத்தி நம்மை ஆரோக்கியப்படுத்தி அவர் வேலைகளை செய்ய வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலெல்லாம் நீங்கள் நல்லா பழகி கொள்ள வேண்டும். இதை செய்து ப்ராக்டிஸில் அதை அப்படியே வச்சுக்கிடணும், விட்டுறவே கூடாது. துதிக்கிறதுல, துதிக்கிற இடத்துல சத்துரு வர முடியாது, துதிக்கிற இடத்துல சத்துரு வர முடியாது, சண்டை சச்சரவுகள் இருக்க முடியாது. நம்ம மற்றவங்களோடு பழகும்போதும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த நற்குணங்கள் நம்மிடத்துல பெருக முடியும். என்ன செய்யும்போது? துதிக்கிற வேளையில். இன்னும் பாருங்கள், துதிக்கும்போது சாத்தானை ஜெயிக்கலாம். யோசபாத் ராஜா, அவர் யுத்தம், அவருக்கு விரோதமாக பயங்கரமான யுத்தம் வந்து நேரிட்டது, சத்துருக்கள் எல்லாம் கூடிக்கொண்டார்கள். அவர் செய்த வேலை என்ன செய்த, பாடகரை நிறுத்தினார். நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து நல்ல பாட்டு பாடுறவங்கள முன்னணியில் நிறுத்தினார்.
பாட வச்சார், துதிக்க வைத்தார், தேவனை புகழ வைத்தார். தெரியுமா அந்த சம்பவம் உங்களுக்கு? வேதத்தில் இருக்கிறது. அது அவர் அழகாக அந்த காரியத்தை செய்ய, எல்லாரும் என்ன செய்வாங்க, நிறைய போர் வீரர்களை சேர்த்து நல்ல ஆயுதங்களை எல்லாம் சேர்த்து யுத்தத்துக்காக அணிவை வகுத்து நிற்பார்கள். அவர் யுத்தம் செய்ய நேரிட்ட அந்த நேரத்தில் துதிக்கும்படியாக செய்தார், தேவனை மகிமைப்படுத்த பரலோக தேவனை புகழ்ந்து பேசினார், பாடினார், புகழ்ந்தார், பாடும்படியாக ஏற்படுத்தினார், பாடகர்களை நிறுத்தினார். பெரிய அற்புதம் நடந்தது. அவர் செய்ய முடியாது. எல்லாரும் சத்துருக்களே அவர்களே ஒன்றை ஒன்று வெட்டி வீழ்ந்து அழிந்தே போனார்கள். அல்லேலூயா! இவ்வளோ அற்புதம் செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். நமக்கு விரோதமாக வருகிற பல போராட்டங்கள் என்ன செய்வோன்னு தெரியலையா? அங்கலாய்க்கிறீங்களா? யாரை உதவிக்கு தேடலாம்? யாரிடத்துல போய் என் கஷ்டத்தை சொல்லலாம்? இப்படியெல்லாம் நீங்கள் அங்கலாய்க்கிறீர்களா? நீங்கள் ஒன்று செய்யுங்கள், துதியுங்கள், துதி பாடல் பாடுங்கள். இதை சாத்தான் விடவே மாட்டான், நிச்சயம் செய்யவே விட மாட்டான். ஆனால் அவனை மேற்கொண்டு நீங்கள் ஒரு பாட்டு புஸ்தகத்தை எடுத்து, ஸ்தோத்திர பாடல் நம்ம பாட்டு புஸ்தகத்தில் ஏராளம் இருக்கிறது, அந்த துதி பாடலை கொஞ்சம் பாடுங்கள், துதியுங்கள், மனதார துதியுங்கள். உங்கள் கவலையும் உங்களுடைய கஷ்டத்தையும் உங்களுடைய வேதனையும் சொல்லி சொல்லி அங்கலாய்க்காதபடிக்கு துதித்து பாருங்கள். அதில் பெரிய அற்புதம் நடக்கும். ஆச்சரியமாய் கத்த நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா! இப்படியாய் செய்து பழகுவீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். தேவ மகிமை உங்களை மூடும், தேவ பிரசன்னம் உங்களை மூடும். உங்களுக்காக கத்தர் அனைத்தையும் செய்து முடிப்பார். அதான் தாவீது சொல்லுகிறார், எனக்காக கத்தர் யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லுகிறார். எல்லா காரியங்களும் நமக்கு நேரிடும் முன்னே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கெல்லாம் தெரியும் நமக்கு என்ன கஷ்டம் வரப்போகிறது, என்ன சோதனை வரப்போகிறது, எந்த போராட்டம் நம்ம தாண்டி போக வேண்டியது இருக்கிறது, எங்கே தனிமையாக இருக்க போகிறோம். இதெல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். கத்தராகையினாலே நான் துதிப்போமானால் அவர் ஏற்ற ஏற்ற வழிகளை நமக்காக திறந்து தருவார். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியம், எல்லா தேவனுடைய சித்தம், துதிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறதல்லவா? தேவனுடைய சித்தத்தில் ஒன்று தேவனை துதிப்பது. அல்லேலூயா! தேவனை சித்தம் செய்ய வேண்டும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும், சித்தம் செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கிறோம் அல்லவா? சித்தத்தில் ஒன்று என்ன? தேவனை துதிப்பது. துதிப்பது அவருக்கு சித்தம், அவருக்கு பிரியம். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். துதியிலே ஏராளம் ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், கர்த்தர் உயர்ந்திருப்பார், கர்த்தர் உயர்த்தப்படுவார். அது மட்டுமல்ல, பாருங்கள், யோபு பக்தன் தனக்கு வந்த இழப்புகள் நடுவிலே, பாருங்கள், சொத்து சுகமெல்லாம் இழந்து போயிட்டு, எல்லாம் போயிடுச்சு, ஒன்றும் கூட இல்லை. வருஷ வருஷமாக வந்து சொல்கிறாங்க, அதை ஆட்டை ஓட்டி மாட்டை கொண்டு போயிட்டாங்க, கழுதையை கொண்டு போயிட்டாங்க, ஒட்டகங்களை கொண்டு போயிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சுன்னு. கடைசியில் பிள்ளைகளும் ஒரு மூத்த மகனுடைய குமாரனுடைய வீட்டில் புசித்து குடித்து கொண்டிருக்கும் போது ஒரு பெருங்காற்று வந்து அவர்கள் அந்த வீட்டின் மேல் மோதி இந்த பிள்ளைகள் அனைவரும் செத்து போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர் என்ன செய்தார்? உடனே மார்பிலை அடித்து அழவில்லை. அவர் என்ன செய்தார்? அவர் செய்தார், வஸ்திரத்தை கிழித்து தரையிலே உட்கார்ந்தார். என்றாலும் அவர் செய்த ஒரு முக்கியமான காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாருடைய வாயில இந்த காரியம் வரும்? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நன்றாக நாம் இதை, அவர் ஒரு கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளை, நம்ம போல ரட்சிப்பு, பரிசுத்தாவியின் அபிஷேகம், வேத வசனம் ஒன்று அந்த நாட்களில் இல்லை. அந்த காலத்தில் கூட அவர் தேவனிடத்தில் எவ்வளவு பயபக்தி உள்ளவராயிருந்தார், அன்புள்ளவராயிருந்தார். அவரை துதிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் துதித்தார். கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அனுபவத்தின் மூலமாகவே அவர் காட்டினார். கர்த்தர் கொடுத்தார். இதெல்லாம் கொடுத்தது யாரு? கர்த்தர். கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி நம்ம சொல்ல முடியுமா? 100,000 ரூபாய் நஷ்டம் வந்து விட்டது, நம்ம என்ன செய்வோம்?
எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் சொல்லி அழுது கவலைப்பட்டு வேதனைப்பட்டு சஞ்சலப்பட்டு, இல்லது இன்னொருத்தங்க உங்ககிட்ட உள்ள கொஞ்சத்தை அபகரிச்சிட்டாங்க, ஒரு என்னத சொத்தையோ ஒரு எதையோ உங்களுக்கு உரியதை அபகரிச்சிட்டாங்க, நம்ம என்ன செய்வோம்? அழுதுட்டு தான் இருப்போம். இல்லாட்ட கேஸுக்கு போகலாமா, போலீஸுக்கு போகலாமா அப்படி என்று யோசித்து கொண்டு இருப்போம் இல்லையா? அதையும் செய்கிறாங்க இன்னைக்கு இந்த நாட்களில் தாராளமாக தேவ பிள்ளைகளும் செய்கிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அதனாலே துதிக்கிறதுல குறைவு வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் முழங்கால ஒரு ரெண்டு நிமிஷம் துதிக்கலாமா? கர்த்தரை வேற எதுவும் சொல்ல வேண்டாம், ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் விலையேறப்பெற்றது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே பலி செலுத்தும்படியாக காளையை மாட்டை எல்லாம் கொண்டு வருவார்கள். இன்றைக்கு நம்ம செலுத்துகிற எந்த காசும் கொடுக்க வேண்டாம். உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காளையை கொடுக்கிற வண்ணமாக நாம் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லும்போது கர்த்தர் அதை அங்கீகரித்து கொண்டு இருக்கிறார், அங்கீகரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆமென். சத்தத்தை உயர்த்தி பரலோக தேவ தூதர்களோடு சேர்ந்து கர்த்தரை நாம் துதிக்கலாம். ஹல்லேலூயா. தேவ மகிமை நம்மளை மூடிவிடும். ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். துதித்ததிலேயே இன்பம் ஏற்றதுமாக இருக்கிறதே. ஆதி பரிசுத்தவான்களுமை துதித்தார்கள் ஆண்டவரே. இந்த நாட்களில் நாங்கள் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திர பலியை ஓயாமல் செலுத்த, எல்லா சூழ்நிலையில செலுத்தி கொண்டே இருக்க, எங்கள் உதடுகளிலே எப்போதும் துதி இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். துதி பாடல் பாட, சோத்திரம் சொல்ல, எங்களுக்கு கிருபை தாரு. சோத்திரம், 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 சோத்திரம். மகிமை, மகிமை, தேவ மகிமை. சோத்திரம், 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 சோத்திரம். துதிக்கிறவர்களா எங்களை எப்போதும் துதிக்க, எல்லா சூழ்நிலையிலும் துதிக்க, எந்த நிலைமையிலும் துதிக்க, எங்களுக்கு கிருபை தாரு. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah.